Cecilia. நீ உரசல நீ எவண்டி அழுதான் பாவி பையா எவனா வந்து உழுந்துட்டாலே இப்ப நான் என்ன பண்ண போறேன் எனக்கு முதல்ல இந்த ஆளுக்கு உயிர் இருக்கான்னு பாருங்க ஒத்த நாடி ஊசலாடுது ஒண்ணு செய்வோமா வீட்டு கொண்டு போய் வைத்தியம் பார்த்து அனுப்புவோமா ஆமாங்க எப்படியாவது பழக்கி வைக்கணும் இல்லன்னா போலீஸ் கேஸா போயிடும் கால புடிடி கால புடிடி பழக்கு முள்ளமா பழக்கு முள்ளமா பழக்கு மெதுவா மெதுவா ரத்தங்க என்ன காணும் எல்லாம் உள்ளடியா அண்ணா அவருக்கு என்னாச்சு அடே சும்மா நாங்களே ஏற்கனவே பழறி போய் கிடக்கோம் இன்ன ஆச்சோ ஏதோ ஆச்சோன்னு அப்பா ஒரு பேசுறாரு பேசுறாருங்க என்ன அவர் பாடுறாரு பாடுறாரு நான் சொன்னேன் கஞ்சி ஓடி கஞ்சி ஓடி கஞ்சி ஓடிடி கொஞ்சம் ஓ கொண்ணன் அடிபட்டவன பலகை வேற போட்டிருக்கே தலைக்கு ஒரு தலகாணி வச்சா நான் கெட்டா போவ ஊஞ்சல் பலகைதானே ஆட்டுவன்னு ஆட்டோ மாட்டேன்ற வந்து போயிடுமேனு இந்த திமிர் இருந்தா உனக்கு யார் யாரு இவர் தங்கச்சிங்க ரொம்ப அழகா இருக்குது இவ்வளவு மாதிரியே இல்ல அம்மா ஜாடியா அம்மா கையை எடுத்துக்கோ அவர் ஜீப்ல அடிபட்டதுல இருந்து மாதிரியா இருக்கிறாங்க ஜீப்ப மேல ஏத்துறது முதல் குத்தம் யாருக்கு தெரியாம கடத்தி கொண்டு நீங்க படுக்க போட்டது ரெண்டாவது குற்றம் டபுள் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொன்னா குறைஞ்சது 7 வருஷம் அபராதம் வேற கட்ட வேண்டியதா வரும் இந்த இடத்துல தான் இந்த குடும்பத்தை பத்தி நீங்க பெரிய மனசு பண்ணணும் என்ன மனசு பண்ணணும் ஒரு நாள் தான் தரேன் டீ குடிச்சிட்டு ஓடிடுங்க என்னடி பண்றது காசுக்கு நீங்க கவலைப்படாதீங்க நம்ம பக்கத்து வீட்டு பங்கத்துக்கு போய் இந்த செயின் அடகு வச்சு வாங்கிட்டு வரேன் உடனே போ போடு நீ ஏன் நிக்கிற வேற என்ன பண்ண சொல்றீங்க அடிபட்டு வந்து நிக்கிற தாக இருக்க எனக்கு பானை தட்டி தரட்டும் சோடா இன்னைக்கு காலையில எவன் மூஞ்சில மூழிச்சதோ எனக்கு இந்த கதை ஏற்பட்டிருக்குது அப்பா சீக்கிரம் ஓடி போய் நிதானமா வா ஒன்னும் அவசரம் இல்ல கமல் கமல் உன்னை பூட்டி வச்சாலும் புதச்சி வச்சாலும் உன்னை எப்படி சந்திக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும் ஜீப்ல விழுந்தீங்க அடிபட்டிருந்தா அடிபடுற மாதிரி நான் விடுவேன் பணத்துக்கு எப்படி ஓடி இருக்காங்க பாத்தியா எதுக்காக படம் ஏன் தாப்புல ஒரு வீடு காலி இருக்கு அந்த வீட்லயே நான் தங்கி இருக்க போறேன் ஐயோ அது பேய் வீடு அங்க பேய் நடமாடுறதா சொல்லுவாங்க பேய் நடமாடுனா என்ன நாய் நடமாடுனா என்ன அடிக்கடி நம்ம பாத்துக்க வேண்டாமா ஆனா ஒண்ணு நீ எனக்கு ஒரு வாக்குறுதி தரணும் என்ன எத்தனையோ மாப்பிள்ளைங்க உன்ன பொண்ணு பாக்குறதுக்காக வருவாங்க நீ எப்படியாவது அத்தனை பேரையும் தட்டி கழிச்சு எனக்காக எனக்காக காலம் வரும் காத்துரு ரெடி பணம் 500 ரூபாய் சரியா இருக்கா சரியா கரியா செலவுக்கு ஒரு 5 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் வேண்டாம் பசியா இருந்தா சோடாவை குடிச்சிட்டு பசிய தடிச்சுங்க நான் வச்சுமே நீ அவருக்கு இல்லைன்னா நீங்க ஜீப்பு ஓட்டாதீங்கன்னு உங்களுக்கு தான் சொல்றேன்